குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். நிறைய பேட்டிகள் கேட்டாங்க, நான் கமெண்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து இத பத்தி ஏன் பேசல அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் விஷயம், எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி, அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழணும், வாழ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் இருக்கணும். பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்குன்றதுக்காக நான் ஒருத்தரை வந்து தாழ்த்துறதும் தப்பு தான். ஸோ ஒரு ஷோலேருந்து வெளியேறதுங்கிறது வந்து நானும் செஞ்சுருக்கேன். ஜோடிகள்லேருந்து வெளில வந்திருக்கேன், பிக் பாஸ்லேருந்தே நான் வெளில வந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயத்தினாலேயே நான் சொல்கிறேன், வாக் அவுட் பண்ணுறது தவறு கிடையாது. நமக்கு எங்கே மரியாதை இருக்கோ அங்கே நம்ம இருக்கலாம், மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, அதுதான் கரெக்ட். ஆனால் அதே சமயத்தில் இதை வந்து ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவையில்லாமல் சி, அந்த பொண்ணும் பிரியங்காவும் சரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். ரெண்டு பேரோடய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மணிமேகலை வந்து எனக்கு குக் வித் கோமாளி என்னோடய சீசன் ஒன்லேருந்து எனக்கு தெரியும். ஒரு தைரியமான ஒரு பொண்ணு, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாது, ஹஸ்பண்டே வாடா போடன்னு தான் பேசுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அடாவடி கேரக்டர் தான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ பர்சனலாக பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பொண்ணு, பழகிறதுல சரி பேசுகிறதிலும் சரி, நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏட்டிக்கு போட்டியாக திரும்பி உடனே அது எப்படி நீங்கள் பேசலாம் ஷோவில், எஸ்பெஷலி விஜய் டிவின்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜானரே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாரையும் திட்டுறது தான் ஜானரே. ஸோ அந்த ஷோ வித் கோமாளியில் குக்கு கோமாளி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நான் வந்து ஒரு தேர்ட் பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறேன். இந்த ஆங்கர் வேலை வந்து ஆங்கராக இருக்கும் போது தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு நிறைய டைரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய நடிகர்களோட நடிக்கும் போது அதில் பல பேர் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் ஒரு படம் தயாரிக்கிறேன், அதில் நான் டைரக்ஷன் பண்ணுறேன், என் படத்துலேயே நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நடிக்கும் போது அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். நானும் சொல்லுவேன், சார் கொஞ்சம் டைலாக் வந்து இதுதான், இது பழைய காலத்து படம் மாதிரி எல்லாமே வந்து ஸ்கிரிப்டடு டைலாக்ஸு அப்படி கிடையாது, இதுதான் சிச்சுவேஷன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டிஸ்கஷன் போகும். ஸோ நீங்கள் என்ன, நான் தான் இந்த படத்தோட டைரக்டரு, நீங்கள் எப்படி இந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணலான்னு சொல்கிறதே வந்து இம்மெச்சூரிட்டி, அதை நான் சொல்லிடுறேன். கம்பேர் பண்ணி ஒருத்தரை வந்து பேசுனா இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணால் அது தப்பு, பட் நான் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். பட் அங்கே என்ன நடந்ததுங்கிறது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த செட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரு டூ வீக்ஸ் பேக் தான் நானே போயிருந்தேன். ஸோ எனக்கு எல்லாருமே தெரியும் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பயங்கரமாக மீடியா தான் வந்து ரொம்ப பெருசு பண்ணி அசிங்கம் பண்ணிட்டாங்க, ஆயிடுச்சு. நிறைய பேர் தேவையில்லாமல் உள்ளே வந்து, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல, மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்கிறாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னால் பேசுகிறவங்கள சிரிப்பு இல்லை, எதை வேணால் வச்சு அடிக்கலாம், ரொம்ப தப்பு. அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிகிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இது எந்த காலத்தில் இருக்கீங்க கரெக்டாக, ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகிறதுங்கிறது காலம் கிடையாது லைஃப்பில் வந்து. இன்றைக்கி பொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அங்கே இருக்க முடியலன்றதுக்காக. ஸோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியாவில் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அதை ரசித்து அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்கே சொல்கிறேன். நான் மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி பேசலை, ஏன்னா அது பர்சனலாக இருக்கும். பட் இங்கே நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்ணுறாங்க. மணி, நீ வளர்ந்து வர பொண்ணு, நல்லா வந்துட்டுருக்க, யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யுவர் லைஃப் இஸ் ஃபைன், இன்னொருத்தரோட லைஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கேரக்டரை தப்பாக பேசுகிறாங்கன்னும் போது அதை என்கரேஜ் பண்ணாத. உன்னோடது ஒரு வீடியோ இன்றைக்கி யாரும் ஃபார்வர்ட் பண்ணாங்க, சும்பல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்லை.
எங்கள் அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாமல். அதனால் சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத, நல்லா இல்லை. ஐ திங்க் யூ ஷுட். இது வந்து ஒரு பாவமாக இருக்குது. ஏதோ ஓகே, அங்கே ஏதோ ஈகோ, அது ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான். அதுக்கு ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட இந்த தொழில் பண்ணாங்க, அந்த தொழில் பண்ணாங்க, அந்த சேனலில் என்ன நடக்குது, யார் என்ன கேரக்டர், எல்லாமே எனக்கும் தெரியுங்க. ஒருத்தரை வந்து ஒரு பொண்ணுங்கிறனால அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க கேரக்டரை தப்பாக பேசுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அது நடக்குது. அது உடனே ஒரு ஒரு நண்பர்களாக, ஒரு வெல்விஷஸாக எல்லாரையும் தெரிஞ்சு அங்கே இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கும்போது அவங்கள சொம்புங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. கேட்கும்போது கூட அவர் பதில் சொல்லலை, அவர் தனியாக ஒரு யூடியூப்ல தனியாக பேசுறாரு. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, நாங்கள் இருந்தோம். எனக்கு பிரியங்கா பேசினாங்க, அவங்க இங்கே இல்லை, கண்ட்ரியில் இல்லை, அவங்க வந்து அயர்லாண்டில், அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து குக் வித் கோமாளிக்கு அப்புறம் சரி, பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி, இம்மிடியட்டாக அப்ராட் தான் போனேன். ஏன்னா நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வேறு. இங்கே ஒரு பிரபலமானவங்க செலிபிரிட்டி வந்து ஒரு சென்னை சிட்டியில் வந்து எங்கேயுமே நம்மளால் போக முடியாது, செல்ஃபீஸ் கொடுத்துட்டு இது தான் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அதனால அந்த பொண்ணு பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அது போயிருக்கு. அப்படி அழுது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணோட வலி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது. அது அவ்வளோ அழுகுது. ஃபேமிலி அவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்கக்கா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கக்கா, அந்த மாதிரி கிடையாதுக்கா. நான் சொன்னேன், இது கேட்குறதுக்கே எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நடந்தது நடந்துருச்சு, பட் இவ்வளோ டேமேஜ் எதுக்கு? ஒரு ஒரு சின்ன ஒரு சண்டை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுக்கிறாங்க, டைவர்ஸ் இழுக்கிறாங்க, அவங்க என்ன அந்த கம்பெனியில் யாரோட இருந்தாங்கன்றாங்க. அப்படி யாரும் இல்லை அந்த கம்பெனியில், உண்மையாக எனக்கு தெரியும், எல்லாரையுமே எனக்கு தெரியும். இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ எனக்கு தெரியல, தப்பாக இருக்குங்க. இவங்களே கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு, நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த ஈவன் திஸ் இப்போ ஹேமா கமிட்டி இங்கே வந்து இப்போ எடுத்திருக்காங்க, ரோஹிணி மேடம் எடுத்திருக்காங்க, கரெக்டான ஒரு ஆக்ஷன் இம்மிடியட்டாக எடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் அவங்க பேசினதுக்கு ஐ ரியலி சல்யூட் ஹர். ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் சில விஷயங்கள். அதே மாதிரி சும்மா மீடியாவில் போயிட்டு, ஓ இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, இவங்க யாருங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, எனக்கு புரியலையே. அப்போது நாங்கள் வந்து இம்மிடியட்டாக இப்போ இவரோட கேரக்டர் இப்படி தாங்க, அவர் இப்படி தான் கூப்பிடுவாருன்னு சொன்னால் அது உண்மையாயிடுமா? இப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கேவலமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த மீடியாவில் நடக்கிற விஷயங்கள். நிறைய பேர், ஒருத்தர் இல்லையே, நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க, நிறைய பேர். எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா, எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மேம் மணிமேகலை தான் எனக்கு தெரியும். இது நடுவுல எவனோ ஒருத்தர் நின்றுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான், யார் ராயமான்றதா இருக்கு எனக்கு. சர்வதேச பிரச்சனை நல்லா வாயில வருது, போங்க. சிஎல் சி கச்சோடம் செய்ய, இது வந்து அசிங்கமாக போகுது, வேற ஒன்றும் இல்லை. பேசுங்க, விவாதிங்க, ஆங்கர் வேலை பாருங்கள், இது பாருங்கள், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒருத்தரோட பொண்ணோட கேரக்டர் பற்றி பேசுகிறது தப்பான விஷயம். அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவரை பற்றி, அவளை பற்றி யார் தப்பாக கேரக்டர் பற்றி பேசுனா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களுக்கு பின்னாடி கர்மான்னு ஒன்று இருக்கு, அன்னைக்கு தெரியும் செருப்படி எங்கே விழுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Hotstar Specials, Goli Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.